फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர் சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிரெக்னன்சி ஜர்னி பத்தி தாங்க ஷேர் பண்ண போறேன் சோ என்னோட செகண்ட் பிரெக்னன்சி ஜான்ல இருந்து ஆகஸ்ட் வரை இந்த பயணம் வந்து எனக்கு எப்படி இருந்தது எவ்வளவு சந்தோஷங்களை அனுபவிச்சேன் சோ என்னென்ன சந்திச்சேன் இதெல்லாத்தையும் பத்தி உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இந்த ஸ்வீட் மெமரிஸ் வந்து ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா உங்களுக்குமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கும் நீங்க எதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க அப்படினு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க இப்போ இந்த வீடியோல என்னோட பிரெக்னன்சி ஜர்னி எனக்கு எப்படி இருந்தது அப்படிங்க ஒரு சூப்பரான ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சோ இப்போ வந்து எனக்கு கரெக்ட்டா 8 மாசம் நடந்துட்டு இருக்குங்க இன்னும் டெலிவரிக்கு வந்து 2 மாசம் தான் இருக்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கும் இந்த பிரெக்னன்சிக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் அப்படினு கேட்டிங்னா இல்ல ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொன்றும் வந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருந்திருப்போம் செகண்ட் பிரெக்னன்சிக்கு வந்து நமக்கு தெரியும் ஸோ நமக்கு இந்தந்த ஃபீல் தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அந்தளவுக்கு எனக்கு என்னெல்லாம் இருந்துச்சு ஸோ ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன இது எல்லாத்தையும் பற்றி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஜனவரி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது வந்து பொங்கல் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே நம்மளோட சொந்த ஊருக்கு போவோம் அதுவும் நம்ம சொந்த ஊரில் வந்து ஃபெஸ்டிவல் அவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நாங்களுமே வந்து என்ன பண்ணோம் வருஷம் எப்போவுமே பொங்கலுக்கு போயிடுவோம் ஊருக்கு அது மட்டும் இல்லை இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட பொங்கல் முடிஞ்சு அதோடு சேர்த்து எங்கள் ரிலேட்டிவ் ஒரு பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஸோ அது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இருக்காங்களே அவங்களோட அண்ணன் பொண்ணுக்கு வந்து மேரேஜ் இருந்தது ஸோ அது எல்லாமே நம்ம முடிச்சுட்டு திருப்பி நம்ம சென்னை ரிட்டர்ன் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபெஸ்டிவல் வந்து செலப்ரேட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ண போகிறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு கலந்துக்கணும் அப்படின்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஸோ அந்த ஆசை வந்து அன்றைக்கி ரொம்பவே நிறைவேச்சு அப்படின்னு சொல்லணும் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக டிக்கெட் போட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க 8ஆம் தேதி கிட்ட டிக்கெட் போட்டாங்க கிளம்பி நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் ஸோ எங்களோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா தென்காசி ஸோ தென்காசிக்கு வந்து 9ஆம் தேதி ரீச் ஆயாச்சு அதுக்கப்புறம் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அப்போ தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வீடு கட்டியிருந்தோம் அதாவது எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு சின்ன வீடு புது வீடாக கட்டியிருந்தோம் ஸோ அங்கே வந்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பொங்கல் நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு தாங்க ஃபஸ்ட்டு பொங்கல் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் காலையில் சீக்கிரமாக எழுந்து கோலம் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டு பொங்கல்லாம் விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்கள் கோவில் 2 கோவில் இருக்குது குலதெய்வ கோயில் அங்கே போயிட்டு திருப்பி கோவிலில் சாமி கும்பிட்டாங்க பொங்கல் வச்சு அங்கே சாமி கும்பிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா இவங்களோட அண்ணன் வீடு வந்து பால் காய்ச்சாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனில் போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அப்படியே டயர்டாயிடுச்சு நெக்ஸ்ட் டே மாட்டு பொங்கல் ஸோ மாட்டு பொங்கலுக்கும் அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணோம் எங்கள் வீட்டில் மாடெல்லாம் இருக்கிறதுனால சாமி கும்பிட்டு செலிப்ரேட் பண்ணியாச்சு ஸோ பொங்கல் வந்து இப்படியே போயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுவுமே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டாக செம்ம ஜாலியாக நல்லபடியாக வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி முடித்தோம் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணி எல்லோரும் வந்திருந்தாங்க ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து வந்திருந்தனால எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக பேசி சிரிஞ்சு சந்தோஷமாக இருந்தோம் அதுக்கப்புறம் ஊரில் கொஞ்சம் ஒர்க் எல்லாமே இருந்தது அது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அகெயின் சென்னைக்கு கிளம்பினோம் ஸோ சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3rd February தான் நாங்கள் டிக்கெட் போட்டிருந்தோம் 1st January வந்தது 3rd February கிட்ட தான் நாங்கள் வந்து போகிற மாதிரி இருந்தது ஸோ எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் மாமியார் வீட்லேயும் சரி 1 மாதம் நல்லா இருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி 3rd February வந்து ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி டிக்கெட் போட்டாச்சு ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் வருத்தம் இருக்கு இல்லையா நல்லா சொந்த ஊரில் என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே போயிட்டு தனியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும் இருந்தாலும் வந்து சரி நமக்கு வந்து அதுதானே அங்கே தானே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கிளம்பியாச்சு திருப்பி பார்த்திங்கன்னா 1st February வந்து அப்படியே போயிட்டே இருந்தது என்ன சொல்ல சென்னைக்கு போனால் சொல்லவே வேணாம் அப்படியே வந்து
என்ன சொல்ல தனியாக இருந்தே அப்படியே பழகி போயிடுச்சு. ரெண்டாவது என்னோடய குழந்தை என்னோடய பாப்பா மட்டுமே வந்து எனக்கு போதும். ஏன்னா அவ்வளோ பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்கு ஒவ்வொரு ஒர்க்காக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மேடம் நிறைய வேலை பார்க்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இனிமேல் சந்தோஷமாக இருக்கும். ஒரு தனியாக இருந்த ஃபீலே தெரியாது. இருந்தாலும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு எல்லோரும் ஜாலியாக இருந்துட்டு பழகிட்டு நம்ம தனியாக நம்ம குழந்தை கூட இருக்கும்போது ஒரு வித்தியாசமாக ஃபீல் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதம் கரெக்டாக ஒரு 15ஆம் தேதிக்கிட்ட இருக்கும், பிப்ரவரி 15. அப்போ வந்து எங்கள் அண்ணா கால் பண்ணாங்க. ஸோ எங்கள் அண்ணா வந்து சென்னையில் இருக்காங்க. அவங்க வந்து கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டேயும் பேசினாங்க. சரி ஓகே, அங்கே ஒரு ப்ரோக்ராம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்புனேன். அதே சமயம் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர், எனக்கு கூட பிறந்த சிஸ்டர், அவளுமே வந்து அங்கே வந்திருந்த பாப்பா எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து அப்போ கோயிலுக்கு போயிருந்தாங்க. அவங்க வந்து அண்ணா வீட்டில் வந்து கொண்டாந்து விட்டுட்டு கோயிலுக்கு போயிருந்தாங்க. ஸோ போய் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். என்னோடய சிஸ்டரும் வந்திருந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணியுமே வந்து நல்லா கவனிச்சிட்டாங்க. ஸோ அண்ணிக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என் பாப்பாவுக்கு வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தா. எப்போவுமே வந்து ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் அந்தளவுக்கு அட்டாச் ஆக மாட்டா யார் கூடயும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த பசங்க கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. ஸோ அண்ணி வந்து செம்ம கவனிப்பு, நல்லா வந்து நிறைய என்ன சொல்ல சாப்பாடு எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. ரொம்பவே வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அந்த 1 டே வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. திருப்பி ஆஃப்டர்நூன் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஆஃப்டர்நூன் கிளம்பி திருப்பி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். என்னோடய சிஸ்டர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் நார்மலாக எப்போ போகிற மாதிரி ஒரு 3-4 டேஸ் வந்து போயிட்டுருந்தது. திடீர்னு சடனாக வந்து ஒரு நாள் காலையில், அதாவது இந்த ஃபெப்ரவரியில் தான், அந்த 4 டேஸ்க்கு அப்புறமா மார்னிங் வந்து எப்போவுமே நான் தான் சமையல் பண்ணுவேன். ஹஸ்பண்ட் வந்து கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. காய்கறி கட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து என்னாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போயிருந்தேன். ஸோ போகும்போது எனக்கு அந்த ஸ்மெல் வந்து சுத்தமாக பிடிக்கலை. எனக்கு அப்போவே ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, என்னடா அந்த ஸ்மெல் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தது. இருந்தாலும் சரி ஓகே, நமக்கு வந்து ஏதோ ஒரு வித்தியாசமாக ஃபீல் ஆகுது, ஏதாவது சாஃப்டா ஒத்துக்காமல் இருக்கும், அதனால தான் நமக்கு இந்த மாதிரி வந்து செரிக்காமல் இருக்கிறதுனால தான் நமக்கு ஏதாவது ஒரு ஸ்மெல் அடித்தாலும் நமக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி நான் வந்து ஃபீல் பண்ணேன் அப்படி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செகண்ட் டேயும் சேம் ஃபீல் இருந்தது. சமைச்சா அந்த ஸ்மெல்லு ஒத்துக்கவே மாட்டேங்குதுமா அப்படியே குமட்டிட்டு அந்த ஃபீல் வந்து எனக்கு வந்துகிட்டே இருந்தது. ஆனால் வாமிட் எதுவுமே வராது. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. பட் நான் வந்து என்னோடய டேட்டை வந்து கால்குலேட் பண்ணலை சரிங்களா. எனக்கு வந்து லாஸ்ட் எல்எம்பி பார்த்திங்கன்னா ஜான் 17 வந்து லாஸ்ட் எல்எம்பி. என்னோடய எல்எம்பி கூட நான் மைண்டில் வச்சுக்கவே இல்லை. நான் அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்ததுனால இந்த எல்எம்பி டேட்டே வந்து எனக்கு மறந்து போச்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ நான் அதுவும் எதுவுமே நினைக்கல. இந்த ஃபீல் இருந்ததுனால அதுக்கப்புறம் தான் வந்து டேட்டை கவுண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ நமக்கு டேட் வந்து லாஸ்ட் எப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ அதுலேருந்து ஒரு 4 டேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து என்னாச்சுன்னா உடனே வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணேன். ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன், அவங்கக்கிட்ட சொன்னேன். சரி ஓகே, நல்லதாக இருந்தால் நல்லதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டேஸ் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் செக் பண்ணலான்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு 3 டேஸ் பொறுமையாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செக் பண்ணோம். செக் பண்ண மாதிரி எங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிது. ஸோ செக் பண்ணுறதுக்கு முன்னே வந்து எனக்கு ஒரு சில குழப்பங்கள்லாம் இருந்துகிட்டே இருந்தது. பட் என்னோடய சிஸ்டர் வந்து கண்டிப்பாக உனக்கு வந்து கன்ஃபார்ம் தான் ஆகும், நீ வந்து கவலைப்படாத, நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோ, நானுமே உனக்கு வேண்டிக்கிறேன்னா. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பாசிட்டிவாக ரிசல்ட் கிடச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்து இப்படி தான் போயிடுச்சுது. நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக நான் எதிர்பார்க்காத தருணத்தில் எனக்கு கடவுள் வந்து கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் அப்படி தான் சொல்லுவேன். அதை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் மந்த்து சொல்லவா வேணும். நமக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலே ஐயோ இந்த வேலை பார்க்கக்கூடாது, இந்த வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா.
ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்துச்சு. பட் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய குழந்தைய நான் தான் டேக் கேர் பண்ணிக்கணும், என்னோடய ஹஸ்பண்டை சமையல் பண்ணி கொடுக்கணும், ஸோ என்னோடய ஒர்க்கு நான் பார்க்கணும். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியும் சரி இப்போவும் சரி ரொம்ப நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு செகண்ட் மந்த்து எனக்கு உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால டாக்டர் வந்து பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ உடனே வந்து அம்மாவை கால் பண்ணி, நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்கம்மா, ஸோ டாக்டர் வந்து பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். நான் வந்து நினச்சேன், முடிஞ்ச வரை வந்து நம்மளே சமாளிக்கணும், பாப்பாவையும் பார்த்துட்டு வயிற்றில் இருக்க பிள்ளையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருந்தேன். பட் டாக்டர் வந்து உடம்பு வீக்காக இருக்கிறனால பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வழி இல்லாமல் நம்மளுமே வந்து அவங்க சொல்கிறத மீற முடியாது இல்லையா. ஸோ அதனால் அம்மாவும் கிளம்பி வந்துட்டாங்க. அடுத்த நாளே வந்து கிளம்பி வந்தாச்சு சென்னைக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துட்டாங்க. அந்த விலாக் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம சேனலில். ஸோ ஃபுல்லாக வந்து நல்லா பார்த்துட்டாங்க, என்னென்ன எனக்கு பிடிக்குமோ எல்லாமே சமைச்சு தந்தாங்க. பட் எனக்கு வாமிட் இல்லை, எதுவுமே இல்லை, நார்மலாக இருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு பாப்பா கூட நல்லா ஃபஸ்ட்டு 3 மந்த் வாமிட் இருந்தது, ரொம்ப சோர்வாக இருக்கும், இதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு உடம்பு வீக்காக இருக்குன்னு டாக்டர் சொன்னதுனால நான் பெட் ரெஸ்ட் எடுத்தேன், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆனால் வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணி என்னோடய பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா அந்த உதவும், எங்கள் அம்மா தான் கம்பெனி கொடுத்துட்டு இருந்தாங்க என் பாப்பாவுக்கு. ஃபுல்லாக நல்லா விளையாட்டு காமிச்சு நல்லா சந்தோஷம் அவங்களுக்கு. சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து அம்மா தான் எடுத்து கேர் பண்ணி பார்த்துட்டாங்க பாப்பாவை. ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாப்பிட்டு படுத்து தூங்க இந்த வேலை தான் நடந்துகிட்டு இருந்தது எனக்கு. அது மட்டும் இல்லை, என்னோடய வேலையுமே சேர்த்து பார்த்துட்டு இருந்தேன். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி லாஸ்ட்டு வந்தாங்க, மார்ச்சில் 19 கிட்டே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ என்னோடய சிஸ்டருமே வந்து ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ கூட வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் எண்டில் வந்து எனக்கு ஸ்கேன் பண்ண வேண்டியிருந்தது, 3rd மந்த் ஸ்கேன் எடுப்பாங்க. அந்த ஸ்கேனுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஸோ டாக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பேபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நெக்ஸ்ட் நான் என்ன பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சரி பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் சேர்க்க வேண்டியிருந்ததுங்க. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கூல் போட போனேன், எல்கேஜி போடணும். சென்னையில் சேர்த்தேன் அப்படின்னா திடீர்னு ஸ்கூல் திறந்தால் டெலிவரி டைம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் வேகமாக திருப்பி சென்னைக்கு போக முடியாது. என்ன பண்ணுவோம், இனி தான் ஸ்கூல் சேர்க்கணும் அப்படிங்கிறனால நம்ம ஊரிலே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஊரில் ஸ்கூலுமே விசாரித்து வச்சாச்சு, போனால் பாப்பாவுக்கு அட்மிஷன் போட வேண்டியதான். இப்போ என் ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு ஐடியா சொன்னேன், நம்ம ஊர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுமே வந்து டாக்டர்கிட்ட கேட்டாங்க, சரி சேஃபாக போயிட்டு வாங்க, ஏன்னா கொரோனா டைமில் ஸோ சேஃபாக போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்களுமே சொல்லிட்டாங்க. நாங்களுமே வந்துட்டு ஊருக்கு நல்லா எல்லா திங்ஸையும் எடுத்து பேக் பண்ணியாச்சுங்க. நாங்கள் வந்து பாப்பாவை வந்து ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் நான் வந்து ஊருக்கு கிளம்புனேன். பட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே நான் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஆச்சு. ஸோ அதை நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு வந்தாச்சு. ஸோ ஊருக்கு வந்து அப்புறம் என்ன, ஒரே ஜாலியாக தான் இருக்கும். எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு நல்லா என்ஜாய்மெண்ட். அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணி, ஸோ அவங்களுமே வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களும் ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைம்ங்கிறதுனால சரி நம்ம முன்னக்கிட்டேயே வந்து ஊருக்கு வந்துடலாம், அவங்களும் அவங்க அம்மா வீட்டுக்கு டெலிவரிக்கு வரணும்ல, அதாவது எங்கள் மாமியார் வீட்டுக்கு. ஸோ அதனால் அவங்களுமே சீக்கிரம் வந்துட்டாங்க. ஸோ அவங்க ஒரு வீட்டில் தனியாக இருந்தாங்க, நான் ஒரு வீட்டில் தனியாக இருந்தேன். ஏன்னா ரெண்டு பேரும் வந்து ஒன்றா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ரெண்டு பேருமே தனித்தனி வீட்டில் தான் இருந்தோம். நான் வந்து புது வீட்டில் இருந்தேன், அவங்க வந்து அந்த வீட்டில் இருந்தாங்க. ஸோ அதுவுமே நான் வ்ளாகில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. பாப்பாவுக்கும் நாங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டாச்சு. இங்கே செக்கப்புக்கு டாக்டர்கிட்ட போயிட்டேன். ஏன்னா திருப்பி சென்னையில் ஃபோன் பண்ணி கேட்டேன் அந்த டாக்டர்கிட்ட, இந்த மாதிரி லாக்டவுன் இருக்கிறதுனால என்ன பண்ணன்ட்டு. ஓகேம்மா, நீ வந்து எப்போ பார்க்குற ஹாஸ்பிட்டலில் பார்த்துருமா அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. ஏன்னா லாஸ்ட் என்னோடய பாப்பாவுக்கு அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்லேருந்து அவங்ககிட்ட தான் நான் போயிட்டுருந்தேன் சென்னையில். வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் தான் ரொம்ப நல்லா பேசுவாங்க, நல்லா கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய பாப்பா பிறந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா செகண்டுமே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். டாக்டருமே வந்து சரி இந்த டைம் லாக்டவுனாக இருக்கிறதுனால நீ அங்கங்கே அலைய வேணாமா, நீ ஃபஸ்ட்டு பார்த்த ஹாஸ்பிட்டலே பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம இங்கேயே இருக்கதா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ஆச்சு. ஏப்ரலில் வந்து எங்கள் அப்பா வீட்டு சைடு கோவில் ஃபெஸ்டிவல் வந்தது. ஸோ ஃபெஸ்டிவல் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க, நல்லா ஜாலியாக பேசி என்ஜாய் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி என்னோடய சிஸ்டர் வந்து மார்ச்சில் வந்திருந்தா, அவள் வந்து திருப்பி ஏப்ரலில் சென்னை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவள் வந்து கோவில் ஃபெஸ்டிவல் முடிஞ்சு ஒரு வாரத்தில் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஏப்ரல் மாதம். ஸோ இது வந்து இப்படியே தான் போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் வந்து லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போடுறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திருப்பி போன வாட்டி மாதிரி லாக்டவுன் போட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து திருப்பி கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க வந்து கரெக்டாக மே மாதம் இந்த 10ஆம் தேதி இருக்கும்போது சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து அவங்க மே மாதம் ஃபுல்லாக இருந்தாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் மே மாதம் ஃபுல்லாக வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். கரெக்டாக மே லாஸ்ட்டு வந்து திருப்பி எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிளான் இருந்தது. ஏன்னா வந்து பாப்பாவுக்கு அங்கே போனால் நிறைய விளையாடுறதுக்கு பசங்க இருப்பாங்க. இங்கே வந்து அவளுக்கு அந்தளவுக்கு பசங்க கிடையாது, யாருமே விளையாட வரமாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். ஸோ அவளோட சந்தோஷத்துக்காக தான் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்தேன் 3வது மாதமே. சரி ஓகே, அவளையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ண விடுவோம், அப்புறம் நம்ம சென்னைக்கு போனால் அங்கேயே வீட்டுக்குள்ளே தான் அடைச்சி வைக்கணுமே சொல்லிட்டு திருப்பி எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து கிளம்பி போயாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் செம ஆட்டம் போட்டிருப்பாங்க. ஸோ பக்கத்து வீட்டில் இருக்க பிள்ளைங்க கூட, அது மட்டும் இல்லை இங்கே தொழு வந்து காமிச்சிருப்பேன் இந்த விலாகில், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கிறதுனால விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை மாட்டு தொழு எல்லாம் இருக்கிறதுனால நல்லா பாஸ்து ரசித்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த 2 மாதமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மே மாதம் ஃபுல்லும், மே மாதம் இல்லை சாரி ஜூன் மாதம் ஜூலை மாதம் இது ரெண்டுமே வந்து அவளுக்கு இப்படி தான் வந்து நல்லா பொழுது போச்சு. ஜூன் மாதம் என்னோடய பிறந்தநாள் வந்தது. அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட புது வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். ஏன்னா அப்போது எங்கள் அன்றைக்கி டெலிவரி எதுவுமே ஆகலை. ஸோ அப்போ புது வீட்டில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஜூலை, ஸோ ஜூனோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அன்றைக்கி டெலிவரி. ஸோ டெலிவரிக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்க இருந்தாங்கள்ல அந்த வீட்டுக்கு போனோம். ஸோ அது வந்து நல்லா பெரிய வீடாக இருக்கும். இங்கே தோட்டத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வீடாக தான் இருக்கும். நாங்கள் வந்து திருப்பி அந்த வீட்டுக்கு போனோம். அப்புறம் ஜூலை 1st தான் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து திருப்பி ரிட்டர்ன் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பாப்பா கூட வந்து இந்த ஜூலை ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணேன். அந்த ஜூலையிலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோவில் ஃபெஸ்டிவல் வந்தது, எங்கள் குலதெய்வ கோவில் ஃபெஸ்டிவல். ஸோ அதுக்கும் நான் வந்து போகக்கூடாது, கோவிலுக்கு வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுனால போகல. மற்றபடி என் பாப்பா அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. நான் தான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணேன், கொஞ்சம் இல்லை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். ஜூலை வந்து இப்படி தாங்க போச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு. ஸோ ஆகஸ்ட்டில் வந்து அடி எடுத்து வச்சுருக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அக்டோபரில் டேட் கொடுத்துருக்காங்க. என்னோடய எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தது அக்டோபரில் டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஸ்கேனில் வந்து எதுவும் சொல்லலை, பார்க்கலாம். இன்னும் நமக்கு வந்து ஸ்கேன் நெக்ஸ்ட் வீக் போய் அதுக்கப்புறம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நான் செக்கப் போக வேண்டிய இருக்குது. ஸோ அப்போ தான் சொல்லுவாங்க ஸ்கேன் எப்போ எடுக்கணும்னு சொல்லிட்டு, அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி தாங்க என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி 8 மாதம் வரை நான் ட்ராவல் பண்ணி வந்தேன். ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா லாஸ்ட் ப்ரெக்னென்சி அப்போ நான் ஊரில் தான் இருந்தேன், சென்னையில் தான் இருந்தேன். 9வது மாதம்தான் இங்கே வந்திருந்தேன். அது கூட ஒரே 1 மாதம் மட்டும் ஊரில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். அகெயின் நான் வந்து சென்னைக்கு போயிட்டு 9வது மாதம்தான் வந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னென்சிக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நான் ஊரில் தான் இருக்கேன். அந்த ஒரு சந்தோஷம், நல்லா பொழுது போகுது. ஏன்னா சென்னையிலனா தனியாக இருக்கணும், இங்கே வந்து எல்லோரு கூடயும் பேசிட்டு நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். அது மட்டும் இல்லை அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம செக்கப் போக வேண்டியிருக்கா. ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்குது. ஊரில் வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு எப்படி, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கும் செகண்ட் ப்ரெக்னென்சிக்கும் உங்களுக்கு எப்படி வித்தியாசமாக இருந்துச்சா, நீங்கள் எங்கே இருந்தீங்க அதெல்லாம் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரெக்னென்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு வந்து ரொம்ப ஒவ்வொன்றும் எதிர்பார்த்துருப்பேன். இதுக்கு வந்து எனக்கு எதுவுமே தெரியலை. ஸோ எல்லாமே நம்ம கடவுள் கொடுத்த வரோம், நல்லபடியாக வந்து பெற்றெடுக்கணும், அது மட்டும் தான் என்னோடய மைண்டில் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.